எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியில் ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் டைமும் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த கோயிலுடைய ஐயரே சொல்கிற அந்த இதை தான் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த கோயிலுடைய வரலாறு, அந்த கோயிலுக்கு போகிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு அந்த கோயிலுடைய ஐயர் உடைய பேச்சு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு இதில் கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த க்ஷேத்திரத்துக்கு, இந்த ஊருக்கு க்ஷேத்திரம்னா ஊரு, இந்த ஊருக்கு பலாசவனம் பேர். பலாசம்னா புரசமரங்கள் அடர்த்தியான காடு, பலாசவனம் பேர். புரசமர காட்டு இந்த பெருமாள் இருக்கிற இடத்துக்கு கலைச்சங்காடு. தமிழில் சங்கங்கள்னு ஒன்று, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சங்கம் வளர்த்த தமிழ். அது என்ன சங்கம் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கடவுள்களே அதில் இடம்பெற்றிருப்பாங்க. மொத்த புலவர்கள், தமிழ் புலவர்கள் தமிழ் இலக்கியத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உள்ள கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்கும். அந்த சங்கப்பலகை அப்படின்னு ஒரு பலகை தண்ணிக்கு மேலே முதக்கும். அதுக்கு மேலே முதக்க சங்கப்பலகையில் ஒரு ஒரு கவிஞர்கள், தமிழில் கற்ற கவிஞர்களாக நம்ம தான் இயற்றிய பாக்கள், நூல்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அதில் மேலே நின்று பாடுவாங்க. அதில் இலக்கண துணை ஏதாவது இருந்தால் பலகை கவிழ்த்து விட்டுரும், தண்ணியில் கவுத்து விட்டுரும். அதில் வந்து கவுறாமல் அந்த சங்கப்பலகை இன்னும் பாடி அவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த தமிழ் அவங்க பாடின இலக்கியத்தை ஏற்றுப்பாங்க. அதுக்கு தான் சங்கப்பலகைன்னு பேர். இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உள்ளவங்க தான் கடவுள்களே வந்திருக்காங்க. திருமால், முருகன், சிவன் இவங்க எல்லாமே முதல் சங்கத்தில் இருந்திருக்காங்க. நம்ம தமிழ் பாடங்கள்லாம் வரும். அதில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், மூணு சங்கங்கள் இருந்திருக்கு. முதல் சங்கம் இந்த ஊரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால இந்த ஊருக்கு தலை தலைனா முதல்னு அர்த்தம். தலைச்சங்காடு முதல் சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செழிவழி செய்தி தான். அதே மாதிரி புராணத்தின்படி இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் சங்கரூபமாக இருக்கார். கண்டகி அப்படிங்கிற நதி ஓடுறது எங்கன்னா நேபாள கிட்ட தேவப்பிரயா கைன இடம். அதே மாதிரி தேவப்பிரயா பக்கத்தில் வந்து சாலக்கிராமம், 108 வைஷ்ணவ திவ்யதேசத்தில் ஒரு திவ்யதேசம். ஒரு பெண்ணுக்காக பெருமாள் அவள் தவத்தை மிச்சு அவன் நதியாக மாற சொல்லி, அந்த நதியில் தான் அவன் குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லி அந்த கல்லு உபமாக இருக்கார். சாலக்கிராம கல்லுன்றது விசேஷம். குத்தி இப்படி பூஜை வச்சு எல்லாரும் பூஜை பண்ணக்கூடிய கோயில் அது. அது அங்கே மட்டும்தான் கிடைக்கும், அந்த கண்டகி நதியில். அங்கே கல்லூர் உமா தரிசனம் கொடுக்குறார் நாராயணன். இந்த ஊரில் சங்குரு உமா தரிசனம் கொடுக்குறார். அதனால இந்த ஊருக்கு தலைச்சங்காடு, பெருமாள் சங்கு வடிவில் இங்கே தரிசனம் கொடுக்குறது. ஏன்னா பெருமாளுடைய ஆயுதங்களில் சங்கு ஒரு ஆயுதம், சக்கரம் ஒரு ஆயுதம் இல்லையா, அதில் சங்கு ரூபமாக இங்கே தரிசனம் கொடுக்குறதுனால இந்த ஊருக்கு தலைச்சங்காடு அப்படின்னா. இந்த க்ஷேத்திரத்துக்கு சந்திர சாப விமோசன க்ஷேத்திரம், பெருமாளுக்கு சந்திர சாப விமோசன பெருமான்னு ஒரு பேர். பெருமாளுக்கு பல பேர்கள் உண்டு. அதனால் சந்திர பகவானுக்கு க்ஷய ரோகம்னு ஒரு ரோகம், உடம்பு ஒளி இழந்த சந்திரனா மாறுறார். அதுக்கு காரணம் என்னன்னா, தக்ஷ மகாராஜன் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 27 கன்னிகைகள் இருக்காங்க. இந்த 27 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற, அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தை மட்டும் அந்த சந்திர பகவான் வச்சுன்னு மற்ற மனைவிகளை வேண்டான்னு சொல்றார். கல்யாணம் பண்ணால் அந்த மனைவிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது சஸ்திர சட்டம். அதனால அந்த தக்ஷ மகாராஜா ஒளி இழந்த சந்திரனா போன்னு சொல்லி சபிக்க இந்த சாப விமோசனத்துக்காக பல இடங்களுக்கு போற. அதுல திரு இந்தலூர் மாயரம், மயிலாடுதுறையில பரிமள ரங்கநாத பெருமாள் அந்த கோயில் இதே புராணம் தான். திருநாங்கூர்ல 11 பெருமாள் இருக்கு, அதுல வரதராஜ பெருமாள் திருமணிக்கூடம்னு பேர். அந்த ஊர்லயும் இந்த சந்திர பகவானுடைய புராணம், இந்த தலைச்சங்காட்டிலையும் சந்திர பகவானுடைய புராணம். மூணு இடங்கள்ல சந்திர பகவான் போய் தன்னுடைய ரோகம் போகணும்னு வேண்டிக்கிறார். அதுல இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தபொழுதும் இந்த குளத்தில் குளிக்கிற, அதனால இந்த குளத்துக்கு இன்னும் சந்திர புஷ்கரணின்னு பேர். ஏன்னா சந்திர பகவான் குளிச்சு பூஜை பண்ணதுனால. அப்படி பெருமாள் நித்தியமும் பூஜை பண்ணி வர, அப்படி சந்திர பகவானுக்கு சுவாமி தரிசனம் கொடுத்து அவருடைய ரோகத்தை நிவர்த்தி பண்ணி மறுபடியும் ஒளி பெற்ற சந்திரனாக வானத்தில் உலாவர செய்கிறார் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்து தலை வரலாறு. அதனால இந்த சந்திர சாப விமோசன பெருமாள். அதுலேயும் நவகிரகத்தில் வந்து சந்திரதோஷம் உள்ளவா, ஜாதகத்தில் சந்திரதோஷம் உள்ளவங்கெல்லாம் இந்த சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை உலகேத்தி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. தனக்கு சந்திரசாப விமோசனங்கள் போகணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா சந்திர பகவான் இங்கே இருக்கிறதுனால. மற்றும் இந்த க்ஷேத்திரத்தில் சாதாரணமாக சிவனுக்கு தான் பிறைதங்கு சடையான்னு பேர். சிவனுக்கு இந்த கோயிலில் மூலவருக்கு தன்னுடைய திருமுடியில் தலையில் சந்திர பிறை சாத்தின்னு இருக்கு. இந்த ஒரு கோயில் தான் பெருமாள் கோயிலில் பார்க்க முடியும். மற்ற பெருமாள் கோயிலில் சந்திரன் மட்டும் சாத்திக்கிறவர்கள் கிடையாது. இந்த கோயிலில் தான் சந்திர பகவானை தலையில் சாத்தின்னு இருக்கு. ஏன்னா சந்திரன் இங்கேயே இருக்கார். சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த க்ஷேத்திரம் இது. அதனால் ஸ்ரீதேவி பூமிதேவியோட பெருமாள் நான்மதிய பெருமாள்னு மூணுவருக்கு பேர். தமிழில் நான்மதி, மதினா சந்திரன், நான்மதிய பெருமாள்னு பேர். உற்சவமூர்த்திக்கு வெண்சுடர் பெருமாள், திருமங்கி ஆழ்வாருக்கு பாசுரம் பாடினதுனால சமஸ்கிருதத்தில் வியோம ஜோதின்னு பேர். அது தமிழில் வெண்சுடர்னு பேர். வெண்சுடர் பெருமாள் உற்சவமூர்த்திக்கு உற்சவமூர்த்தியோட பேர்.
மகாலட்சுமி தாயாருக்கு செங்கமலவள்ளி தாயார், செங்கமல தாயார்னு மூலவர் உற்சவர். இப்படி இந்த க்ஷேத்திரத்துல தல வரலாறு. மகாலட்சுமி செங்கமலவள்ளி தாயார், திருவந்தி ஆழ்வார் பாடல் பெற்ற திவ்யேசம், திருவந்தி ஆழ்வார் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்யேசத்து பெருமாள் பாடல் பாடும் பொழுது இந்த பெருமாளுடைய ஞாபகமானது அங்க வர, இந்த பெருமாள் திருவந்தி ஆழ்வார்க்கு திருக்கண்ணபுரத்து பெருமாள் பாடல் பாடும் பொழுது இந்த பெருமாளை இங்க பாடல் பாடுற, கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமணம், தன்னார் தாமரைசூழ் தலைச்சங்க வீர திசையுள் இன்னொரு நான்மதியை விடுகின்றவின் சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்று திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்கண்ணபுரத்திலேயே தரிசனம் கொடுத்த பெருமாள். நினைத்த மாத்திரத்தில் யாரால் எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த நாட்டில இருந்து பெருமாள் தியானம் பண்ணாலும் உடனே திருவண்ணக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறது தான் திருமங்கை ஆழ்வார் அவர்களை மறுத்துறார். ஏன்னா இந்த கோயிலை பாடாமல் அந்த திருக்கண்ணபுரமான பாடும்பொழுது பெருமாள் ஒரு காட்சி கொடுத்ததுனால இந்த பெருமாள் எங்க வேணாலும் காத்து கொடுக்குற சௌலபியம் தெரிந்த பெருமாள் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய வாக்கு. மற்ற இந்த கஷேத்திரத்துல தீர்த்தம் நீர் விசேஷமானது. இந்த திருமங்கை ஆழ்வார் பெரிய திருவடம் அப்படிங்கிற பாசகத்துல நன்னீர் தலைச்சங்க நான்மதியை அப்படின்னு பெருமாளுக்கு நான்மதியை பெருமாள் இந்த கஷேத்திரத்துக்கு தீர்த்தம் ஒரு விசேஷம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். நான்மதியை பெருமாள் பெண் சுடர் பெருமாள் யமு சோதிங்கிறதாக பெருமாளுடைய திருநான்மதி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நான் அந்த கோயிலை பற்றி கேட்டேன். உடனே வந்து அந்த கோயில் ஐயரும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த கோயிலுடைய வரலாறு இப்படி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு எவ்வளோ அவங்க முடியுமோ கிளியர் பண்ணாங்க. அதுலேயும் வந்து நிறைய நாய்ஸஸ், கோயில் அந்த தெரியும்ல நம்மளுக்கு எப்போவுமே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, டூரிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கேரளா, ஆந்திரா, கனடா எல்லா ஊரில் இருந்தும் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லேருந்துலாம் ஒரு ஒரு இடமா வந்து இந்த 108 திவ்ய தேசங்களில் இப்போ இந்த தேசமும் இந்த திவ்ய தேசமும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. இது 13வது திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கூட அந்த அளவுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக ஒரு விசிட் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.